வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மாநகரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து, சகோதர சகோதரிகளை, இரண்டு முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்பு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும். முதல் விஷயம் என்பது, நேற்று காலையில நம்முடைய மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதற்காக முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்கியிருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம். நம்முடைய நாட்டில் ஒரே நேரத்தில் அனைத்து தேர்தல்களும் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். இதை பத்திரிகை நண்பர்கள்ட்ட கொஞ்சம் விலாவரியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தை உங்கள் முன்பு முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. 1952, 1957, 1962, 1967 இந்தியாவிலே நான்கு தேர்தல்கள் சுதந்திரம் கிடைத்த பின்பு ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் லோக்சபா தேர்தல், ஒரே நேரத்தில் அசம்பிளி தேர்தல். 1967 பிறகு காங்கிரசினுடைய ஆட்சி 356 பயன்படுத்தி 105 முறை இந்தியாவிலே மாநில ஆட்சிகளை கலைத்திருக்கின்றார். 356 பயன்படுத்தப்பட்ட பிறகு, மாநில ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு, லோக்சபா தேர்தலும் அசம்பிளி தேர்தலும் வேறு வேறு காலகட்டத்தில் மாறி போக ஆரம்பிச்சிருச்சு. இதை 1983 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மறுபடியும் நம்முடைய நாடு ஒரே நேரத்தில் லோக்சபா தேர்தலும் அசம்பிளி தேர்தலும் வைக்க வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் வேண்டுகோள் விடுத்தார்கள். 1983 1999 லா கமிஷன் பி பி ஜீவன் ரெட்டி அவர்கள் தலைமையில் நம்முடைய நாடு ஒரே நேரத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டும், லோக்சபாவும் அசம்பிளியும் ஒன்றாக வர வேண்டும் என்று 1999 லா கமிஷன் பி பி ஜீவன் ரெட்டி அவர்கள் தலைமையில் ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மேனிபெஸ்டோல தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஒரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதில் லோக்சபாவும் அசம்பிளியும் ஒரே நேரத்தில் வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். 2015, 2018 பாராளுமன்ற ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம். பாராளுமன்றத்தில் 26 ஜனவரி 2020 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேஷன்ல சமீபமாக முதன் முதலாக இதை பேச ஆரம்பித்தார். நம்முடைய நாட்டில் தேர்தல் வேறு வேறு இடத்துல நடக்கும் பொழுது அதனால் பெரிய பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு, சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 8-9 மாநிலங்கள் எலெக்ஷனுக்கு போறாங்க. இப்ப வருகின்ற நவம்பர்ல 5 மாநில எலெக்ஷனுக்கு போகுது. இப்பதான் கர்நாடகா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சராசரியாக இத்தனை மாநிலங்கள் எலெக்ஷனுக்கு போகும் பொழுது அதற்கான மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வருது. அரசு வந்து கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்க முடியல. லட்சக்கணக்கான பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், அதாவது வடகிழக்குல இன்சர்ஜென்சி நக்சல் ஆபரேஷன்ல இருக்கிறவங்கள எலெக்ஷன் டியூட்டிக்கு போடுறோம், காஷ்மீர்ல இருந்து வித்ட்ரா பண்றோம், சென்சிட்டிவான ஏரியாக்கு ஆர்மியை கூப்பிடுறோம், லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை 6 மாத காலம் எலெக்ஷனுக்காக வச்சிருக்கோம். தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய மாடல் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து, வரைவு ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தயாரிக்கிறதுக்கு ஸ்கூல் டீச்சர், அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துறோம். ஸோ நம்முடைய தமிழக மக்கள் இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மேன் பவர் என்பது கோடிக்கணக்கான மேன் பவர். அது ஸ்கூல் டீச்சர்லேருந்து அங்கன்வாடியிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்லேருந்து 6 மாத காலம் எலெக்ஷன் வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க. அதனால் இது அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அந்த கமிட்டி அமைத்திருக்கக்கூடிய கமிட்டி நிச்சயமாக ஒரு ப்ரொசீஜரல் ஃபார்முலா, எப்படி ஒரே நாட்டில் தேர்தல் நடத்துவது, லோக்சபாவும் அசம்பிளி எப்படி சிங்கரனைஸ் பண்ணி தேர்தல் நடத்த முடியும் திரும்ப இந்தியாவில் அப்படிங்கிற முயற்சி எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுக்கும் இருக்கிறது. 1952 சுகுமார் சென் அவர்கள் இந்தியாவினுடைய முதல் தேர்தல் நடத்தினார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இந்தியாவினுடைய முதல் தேர்தல் செலவு என்பது வெறும் 11 கோடி ரூபாய்ல இந்தியாவினுடைய முதல் தேர்தல் 1952 நடத்தி காமிச்சார். ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது, 2019 லோக்சபா தேர்தலுக்கு செலவு செய்யப்பட்ட பணம் 60,000 கோடி, அரசியல் கட்சிகளும் தேர்தல் கமிஷன் எல்லாம் சேர்ந்து 60,000 கோடி, அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆபீசர்ஸ் சேலரியிலிருந்து 2014 30,000 கோடி,
சோ எந்த அளவுக்கு பணம் விரயமாகிறது இதே கணக்கு நீங்க அசெம்பிளி எலெக்ஷனுக்கு போட்டு பாருங்க அதனால் தமிழகத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற நிறைய கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தலை வரவேற்றிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் வரவேற்கின்றோம் இது எங்களுடைய கொள்கை முடிவாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடியதை நாங்களும் வரவேற்கிறோம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வச்சிருக்கோம் அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இந்த உன்னதமான முடிவை நீங்கள் வரவேற்று வருகின்ற காலத்துல வேகமாக அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கமிட்டி ஆராய்ந்து நமக்கு டைம் லைன் கொடுத்த பிறகு அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று நம்புகின்றோம் இரண்டாவது இந்த அதானி மேலா நேற்று புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை அது பத்திரிகை நண்பர்கள் நேற்று நிறைய போன் பண்ணி கருத்தெல்லாம் கேட்டீங்க ஆனா அதானி கம்பெனிக்கு நாம சப்போர்ட் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாதுங்க இந்தியாவில் அதானியை போல பிர்லாவை போல அம்பானியை போல டாட்டாவை போல நிறைய பெரிய தொழில் நிறுவனங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கூட இருக்காங்க ஆனா ஒரு தனியார் நிறுவனத்தின் மீது வெளியே இருந்து போர் தொடுப்பதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் காரணம் இவர்கள் அதானி என்கின்ற போர்ல இவர்கள் போர் தொடுப்பது இந்தியாவினுடைய வளர்ச்சியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நான் அதானி அவர்கள் மீது நேற்று கொடுத்திருக்க ரிப்போர்ட் யாருன்னா ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கிரைம் ரிப்போர்ட்டிங் கமிஷன் ஓசிசிஆர்பின்னு ஒரு அமைப்பு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கமிஷன் ஃபார் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கிரைம் அப்படின்னு இது ஓசிசிஆர்பி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வெளியிலிருந்து அதானி மேல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்ன சொல்லுதுன்னா ஷேர் பிரைஸ் மேனிபுலேஷனை பத்தி பேசுறாங்க 2019 பிரான்ஸ்ல அந்த நாட்டினுடைய ப்ராசிக்யூட்டர் முன்பு ஷெர்பா பவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரஃபேல்ல ஊழல் நடந்திருக்கு 36 ஃபைட்டர் ஜெட்ல ஊழல் நடந்திருக்குன்னு அவங்க ஒரு புகார் கொடுத்தாங்க ஷெர்பா பவுண்டேஷனுக்கும் ஓசிசிஆர்பிக்கும் பேக்கப் பணம் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா ஜார்ஜ் சோரோஸ் அவர்களை பற்றி மிக அழகாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருப்பார் இந்தியாவின் மீது நரேந்திர மோடியின் மீது பெரும் வன்மத்தை கக்கக்கூடிய நபர் கிட்டத்தட்ட $31 பில்லியன் கடந்த 9 வருடங்களாக ஓபன் சொசைட்டி பவுண்டேஷன் உலகம் முழுவதுமே செலவு பண்ணியிருக்காங்க இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது ஜார்ஜ் சோரோசனுடைய மிக முக்கிய குறிக்கோள் அதனாலதான் ரஷ்யால ஜார்ஜ் சோரோசனுடைய அமைப்பை தடை பண்ணிருக்காங்க யூரோப்பியன் யூனியன்ல தடை பண்ணிருக்காங்க மொரீஷியஸ்ல தடை பண்ணிருக்காங்க உலகம் முழுவதுமே பல இடங்கள்ல ஜார்ஜ் சோரோசனுடைய ஓபன் சொசைட்டி பவுண்டேஷனை தடை பண்ணிருக்காங்க அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக எதற்காக இந்த நீண்ட விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஜார்ஜ் சோரோஸ் இந்தியாவினுடைய எதிரி இப்ப டீப் ஸ்டேட் ஆக்டிவ் ஆயிருக்கிறாங்க ஏன்னா சந்திராயன் 3ல போய் இந்தியா மாதிரி நாடுகள்லாம் நீங்க ஒரு 3 லேண்ட் பண்ணா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க 11 இன்னொரு 5-6 நிமிஷத்துல ஆதித்யாவை இங்கிருந்து கிளம்ப போறாங்க 15 லட்சம் கிலோமீட்டர் போறாங்க இதெல்லாம் வேற மேலை நாடுகள் ஏத்துக்க மாட்டாங்க இந்தியாவை பொறுத்தவரை பாம்பு பிடிக்கிறவங்க பாம்பாட்டிக இந்த மாதிரி நாடாக பேர் வாங்கியிருந்தோம் அதை உடைத்து இன்னைக்கு நிலாவுல போய் லேண்ட் பண்றோம் சூரியனை நோக்கி ஆதித்யா கிளம்புதுன்னு சொல்லும் பொழுது மேலை நாடுகளுடைய டீப் ஸ்டேட் ஆக்டிவ் ஆயிருக்கிறாங்க இன்னும் வருகின்ற 7-8 இன்னும் மோசமாக இருக்கும் எல்லார்த்த பத்தி அவதூறான செய்திகள் பொய்கள் பேச்சுக்கள் இதை காங்கிரசினுடைய முன்னாள் தலைவராக இருந்த வயநாட்டினுடைய எம்பி ராகுல் காந்தி அவர்கள் ஜார்ஜ் சோரோஸ் கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை அப்படியே நம்பி மும்பையில நேற்று பிரஸ் மீட் நடத்துறார் இதை விட மோசமான செயல் நான் பார்த்தது 2019 ரஃபேல் மேல ஜார்ஜ் சோரோஸ் ஷெர்பா பவுண்டேஷன் குற்றச்சாட்டு வச்சாங்க ஜார்ஜ் சோரோஸுடைய ஊதுகுழலாக ராகுல் காந்தி அதே குற்றச்சாட்டை வச்சாரு சுப்ரீம் கோர்ட்ல கடைசியாக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டினுடைய 3 பெஞ்ச் இருக்கக்கூடிய நீதிபதி ரஃபேல்ல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிய பிறகு மறுபடியும் அதானி எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிய பிறகு அதுல குறிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த ஹிடன்பர்க் பவுண்டேஷனோடு இணைந்து சில உள்நாட்டு சதி நடந்திருக்காங்க அதற்காக அறிக்கை அளிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த டீப் ஸ்டேட் வெளியே இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எதிரான சக்திகள் ஒன்றாக இணைந்து
இது இன்னைக்கு அதானி, நாளைக்கு ரிலையன்ஸ், நாலஞ்சு நாள் கழிச்சு பிர்லா, அப்புறம் டாடா, அடுத்த ஏழு எட்டு மாதம் இந்தியாவுடைய வளர்ச்சியை சதிகுலைப்பதற்கு. ஏன்னா 7.8% growth rateங்க இந்த குவார்டர், ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 2023ல உலகத்துல எந்த நாடுமே 7.8% வளரல. சைனா 6.3%, 7.8% வளர்ந்திருக்கின்றோம். உலக நாடுகளுடைய பொறாமையை சம்பாதித்திருக்கின்றோம். சந்திராயன் 3க்கு பிறகு, ஆதித்யாவுக்கு பிறகு உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து பொறாமைப்படுவது சாதாரணம்தான். ஏன்னா உலக நாடுகளுக்கு சிம்ம சொற்பமாக நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திகழ போகுது. அதனால் பத்திரிகை நண்பர்கள் இதை முழுமையாக இந்த நெட்வொர்க்கை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நாங்கள் நம்புறோம். இந்த டீப் ஸ்டேட்டினுடைய கான்ஸ்பிரசியை புரிஞ்சுக்குவீங்கன்னு நாங்கள் நம்புறோம். அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்க செய்தியை சேகரிச்சு நடுநிலைமையாக நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இன்னி உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் இப்படித்தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் அதனை கவனம் கொடுப்பீர்கள் என்று பத்திரிகை சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கின்றேன். காரணம், பாரதிய ஜனதா கட்சிக்காக இல்ல, அண்ணாமலைக்காக இல்ல, இதெல்லாம் தனி மனுஷங்க. கட்சி இருக்குது, கட்சி வளர்றது வேறீங்க. இந்தியாவிற்கா, இந்தியாவின் மீது சுமத்தக்கூடிய பொய்க்கா. மூன்றாவது, கடைசியாக நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து இந்தியா கூட்டணியை பற்றி. நேற்று இந்தியா கூட்டணியுடைய புதிய பிராண்ட் அம்பாசிடராக அண்ணன் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் கிளம்பி வந்திருக்கார். லல் அவர்கள் சொல்றாங்க, பாருங்க, இந்தியா கூட்டணிக்கு அம்பாசிடரே கிடைக்காம லல்லு யாதவ கூட்டு வந்திருக்கிறான். அவர் சொல்றார், அண்ணன், நான் கூட மோடிஜி 15 லட்சம் ரூபா கொடுப்பாங்கன்னு சொன்ன உடனே என் குடும்பத்துல 11 பேர் இருக்காங்க, 11 அக்கௌண்ட் திறந்து வச்சேன். 15 லட்சம் x 11 வரும். ஏங்க, மோடி அவர்கள் 15 லட்சம் கொண்டு வரன்னு சொல்லல, அது தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா மோடி அவர்கள் வெளிநாட்டுல ஒழித்து வைக்கப்பட்டம்னு பணம்னு சொன்னதே லல்லு பிரசாத்தினுடைய பணம் தான். அது எதுக்கு நீங்க 11 அக்கௌண்ட் திறக்குறீங்க? வாடல் ஸ்கேம்ல 950 கோடி வரிசையாக நீங்கள் சம்பாதித்து நாட்டை விட்டு வெளியே கடத்திய பணத்தை கொண்டு வருவதற்காக மத்திய அரசு முயற்சிக்கு. மோடி அவர்கள் நேற்று மறுபடியும் மும்பையில போய் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். நொய்யல்ல, பத்திரிகை நண்பர்கள் சந்திப்புல 24 மணி நேரத்துல வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்வோம் என்று சொல்லி 20வது மணி நேரத்துல வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கின்றோம். 13 பக்கம், 10,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய பணம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் பயன்படுத்தி திமுக காரங்க இல்லை என்று சொல்லட்டுமே, துறை வாரியாக செக்டர் வாரியாக எவ்வளவு பணம் வந்திருக்கு 9 ஆண்டுகள்லி புள்ளி விவரத்தோடு 10,76,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கும். அதனால் முதலமைச்சர் அவர்கள் எத்தனை நாளைக்கு இந்த பொய்ய சொல்லுவாரு? பாம்பேல போய் பொய்ய சொல்றாரு, தமிழ்நாட்டில் சொன்ன பொய்ய. அதனால் இந்த பொய்யை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிப்பதோடு, ஒரு பொய்யை அது பொய் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு உண்மை சொல்லும். நாங்க வெள்ளை அறிக்கை 13 பக்கம் கொடுத்திருக்கோம், 10,76,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம், இல்லைன்னு சொல்லட்டும், அந்த குறியீடு தவறுன்னு சொல்லட்டும், அந்த பணம் வரவில்லை என்று சொல்லட்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அதிகமாக பணம் வந்த மாநிலம் தமிழகம். மத்திய அரசினுடைய பணம் அதிகமாக இங்கே வந்திருக்கிறது, அதை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள். தமிழகத்திற்கு மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய செஞ்சிருக்காங்க, தொடர்ந்து பார்ப்பேன். அதே போல ஊழல் குற்றச்சாட்டு இருப்பவங்க தான் இந்தியா கூட்டணியில முன்னாடி நிக்கிறாங்க. டிஆர் பால் என்ன கன்வீனர்னு ஒரு 15 பேர்த்த போட்டிருக்காங்க. டிஆர் பால் அவர்கள் இதற்கு முன்பிருந்த யூபிஏ 2ல 2009ல கேபினட் மந்திரி கொடுக்க மாட்டேன் என்று மன்மோகன் சிங் சொன்னாங்க. சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் நடந்த ஊழலுக்காக 2009 யூபிஏ 2ல மந்திரி சபையில இடம் கிடைக்காத டிஆர் பால் அவர்கள் இதனுடைய 15 கன்வீனர்ல ஒருத்தர்னா அது என்ன அர்த்தம்? அதே போல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர், உத்தவ் தாக்கரேலிருந்து அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரேவிலிருந்து, மு க ஸ்டாலின் இருந்து, லல்லு பிரசாத் யாதவிலிருந்து, இவர் அனைவருமே தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்துறாங்க. மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி. அதனால் இந்திய மக்களுக்கு தெரியும், வருகின்ற காலத்தில் இந்தியா கூட்டணி என்பதை முழுமையாக நிராகரித்து 2024 சமீபத்தில் பிளைட்ல வரும்போது இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பை பார்த்தேன். அந்த கருத்து கணிப்பு மேல கோவனது. 2024ல நம்ம 317 சீட்டு தான் ஜெயிப்போம்னு போட்டிருக்கோம். நாம் வெறும் 317 தான் ஜெயிப்போம். 2019ல 303 ஜெயிச்சோம். இந்தியா டுடேனுடைய லேட்டஸ்ட் கருத்து கணிப்புல இந்தியா டுடே 317 தான் என்டிஏ ஜெயிக்கும்னு போட்டிருக்காங்க. 400 சீட் ஜெயிப்போம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கு. இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பு, ஏன்னா இவங்க இந்தியா டுடே புக்கை தூக்கிட்டு தான் டிஎம்கே காரங்க சுத்திட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியா டுடேனுடைய புத்தகத்துல 2024 தேர்தல்ல இன்னைக்கு தேர்தல் நடந்தால் 317 சீட்டுல என்டிஏ ஜெயிக்கும் என்று போட்டிருக்கின்றார். இந்தியா கூட்டணியில காங்கிரசுக்கு வெறும் 62, போன முறை வாங்கினதை விட இன்னும் குறைவு. அதனால் இந்தியா டுடே என்னை பொறுத்தவரை 317 கொடுத்திருந்தாலும் கூட
அது 400 சீட்டு குருதியாக செல்லும் மக்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கிறது. இந்தியா கூட்டணியை முழுமையாக நிராகரிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. அண்ணா அண்ணா பாருங்க அண்ணா, அதனாலதான் நான் பத்திரிகை நண்பர்களுக்குன்னு ரொம்ப டீட்டெயிலா பேசுறேங்க அண்ணா. 52, 57, 62, 67 எப்படி எலெக்ஷன் நடந்துச்சு, காங்கிரஸ் 105 முறை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல் அன்னைக்கு பல நாடுகள் இருக்கு, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா, எனக்கு தெரிந்தவரை இந்த நாட்டில் இருக்கு, இன்னும் நிறைய நாட்டில் இருக்கு. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டால் அதிகாரிகள் மீது சுமை குறையும். 6 மாசம் எலெக்ஷன் வேலை பார்க்கறாங்க, லோக்சபாக்கு 6 மாசம், அசம்பிளிக்கு 6 மாசம்னா ஒரு அதிகாரி, அரசு அதிகாரி 5 வருஷத்துல 1 வருஷம் தேர்தல் வேலையை மட்டும் பார்க்கறாங்க. தேர்தல் வேலைக்கு அங்கன்வாடி ஆயமாக்கா வரைக்கும் நம்ம கூப்பிடுறோம். அப்புறம் அவ்வளவு பணம், நானே உங்களுக்கு சொன்ன 60,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது. எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறோம், என்ன காரணம்? ஒரு புள்ளி விவரத்தின்படி இவங்க எதிர்க்கிறோம். லா கமிஷன் வரவேற்றிருக்காங்க, நான் சொல்றது 1999 எலெக்ஷன் கமிஷன் 83 வரவேற்றிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும். அதனால் எதிர்ப்பவர்கள் சுயநலவாதிகளா இருப்பாங்க, இல்லாட்டி குடும்ப ஆட்சியை சார்ந்தவர்களா இருப்பாங்க, இல்லாட்டி தேர்தலுக்கு ஊழல் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். எப்படி கூடுதல் செலவாகும்? அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நான் பணிவாக ஒரு கேள்வி கேட்கிறேன், எப்படிங்க அண்ணா செலவாகும்? 2 முறை எலெக்ஷன் நடத்துறீங்க, 6 மாசம் ஏற்கனவே சொன்னது போல சம்பளம் கொடுக்கறோம், பேராமிலிட்டரி ஆர்மியை 2 முறை டிப்ளாய் பண்றோம், எப்படி செலவாகும்? இன்னைக்கு ஒரிசா வந்து 2024 ஒரே நேரத்தில் தேர்தலுக்கு போகுதுண்ணா, ஒரிசா வில் கோ ஃபார் சேம் எலெக்ஷன், தெலங்கானா கொஞ்சம் முன்னாடி போகுது. ஒரே நேரத்தில் மக்கள் போய் இவிஎம்ல 2 பட்டன் அமுத்துறோம், உங்க எம்பி யாரு, உங்க எம்எல்ஏ யாரு, எப்படி தேர்தல் செலவு அதிகமாகும்? தேர்தல் செலவு அப்படியே குறையும். அதனால் நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் கூர்மையாக கவனிப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக செலவீனங்களை குறைப்பது மட்டுமல்ல, பத்திரிகை நண்பர்களுக்கும் லோட குறைக்கின. நீங்களும் 2 முறை இந்த கிட் எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் 1 வருஷம் சுத்துறது, உங்களுக்கே லோடு குறையும். இதுக்கு என்ன ஏன் லோட பத்தி விடுங்க, யார் சொன்னாங்க, நான் எங்க நான் பேசினேன், எந்த நாள் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைல் சூப்பர் ஸ்டைல் அண்ணே, நான் பேசாத ஒரு செய்தியை ஃபர்ஸ்ட் போடணும், அந்த செய்தி எடுத்துட்டு போய் அதிமுக கேட்கணும், அண்ணா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு, அதுக்கு அதிமுக பதில் சொல்லணும், அந்த பதில் எடுத்துட்டு வந்து பிஜேபியில் ஒருத்தர் கேட்கணும், அதிமுக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு. அண்ணே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க அண்ணா, நீங்க அண்ணாமலையா 2 வருஷமா பாக்குறீங்க, ஒரே விஷயத்துல அடிப்படையில நான் ஸ்ட்ராங்கா இருப்பது, எந்த காரணத்துக்கும் ஒரு கட்சியை தரம் தாழ்த்தி கட்சியை வந்து பிரித்து தான் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்பது அண்ணாமலையினுடைய நோக்கமோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமோ. ஒரு கட்சியை பத்தி எப்பொழுதுமே எங்கேயுமே நான் தவறா பேச மாட்டேன், வளர வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சியில வளர வேண்டும் என்று நினைப்பேன். அதனால் நான் சொல்லாத செய்திய பேப்பர்ல போடுறாங்க, இது மட்டும் இல்ல, நாளிதழ்ல போடுறாங்க, வீக்லியில போடுறாங்க, நிறைய மேகசின்ல போடுறாங்க, அதை போய் அதிமுக கருத்து கேட்கறாங்க, அதுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க, பிஜேபி கிட்ட கருத்து சொல்றாங்க. நான் கருத்து சொல்ல வேண்டும் என்றால் நேரடியாக கருத்து சொல்லக்கூடிய மனிதன், எப்பவுமே பின்னாடி பேசுற ஆள் இல்லை. நீங்க 2 வருஷமா பாக்குறீங்க, ஸ்டைல பேசுறோம்னா நேரா பேசுவோம், பின்முதுகுல பேசுறதே என்னுடைய பழக்கம் கிடையாது. அதனால் நான் சொல்லாத கருத்துக்கு அண்ணன் கேட்டது போல எப்படி நான் பதிலளிக்க முடியும் அண்ணா? எதுங்க அண்ணா? சரிங்க அண்ணா, யார் சொன்னாங்கண்ணா? அண்ணா எதிர்கட்சி நண்பர்கள் அப்படி சொல்றாங்கன்னா, 1952 முதல் தேர்தல் ஒரே நேரத்தில் நடந்துச்சு, 57 நடந்துச்சு, 62 நடந்துச்சு, 67 நடந்துச்சு. அப்ப இதே அரசியலமைப்பு சட்டம், இதே கூட்டாட்சி தத்துவம், அதாவது பெடரல் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். அப்ப 67 வரை இவங்க தூங்கிட்டு இருந்தாங்களா? 1950 ஜனவரி 26 வந்த அரசியலமைப்பு சட்டம், 1967 வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்துச்சுங்கன்னா, அப்ப அதே கான்ஸ்டிடியூஷன் அதே அரசியலமைப்பு சட்டம் தானே. காங்கிரஸ் வந்து 105 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கன்ஃபியூஷனே, மாநிலத்தினுடைய தேர்தல் மாறி போய் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா. அதனால் புரிந்து கொள்ளாமல் சில சகோதரர்கள் பேசுகின்றார்கள், இன்னும் கூர்மையாக அரசியலமைப்பு சட்டத்தை படித்து பார்த்து விட்டு அவர்களும் ஒப்புதல் அளிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உண்மைதானே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது உண்மைதானே? அதைத்தான் நாமளும் சொல்லிட்டு இருக்கோம்னா, சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கட்டு விட்டது. பாருங்க, திருநெல்வேலியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய பொதுச் செயலாளர் தம்பி
எங்களோட நடைப்பயணத்தில் இருந்தாரு ஜெகன், ஆற்றல் மிகுந்த அடுத்த கட்டத்தினுடைய தலைவர். என்ன பிரச்சனை? அந்த ஊரில் இருக்கிற திமுக சேர்மேனோட பிரச்சனை. சேர்மேனுடைய கணவர் அவரை கொண்டுட்டாரு, நேரடியாகவே குற்ற சுமத்துற இன்னைக்கு அப்ஸ்காண்டிங்ல இருக்காரு. இப்ப காவல்துறையிட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் பாடியை வாங்காம திருநெல்வேலியில மூணு நாளா மார்ச் வரையில சகோதரர் ஜெகனுடைய பாடி இருக்கு. எம்எல்ஏக்கு ரைட் ஹேண்டும் கூட திருநெல்வேலி பாளையங்கோட்டை எம்எல்ஏ. இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையே குறி வைத்து குழிப்படைய வச்சு கொள்றாங்க. ஓ, அந்த ஊர்ல பிஜேபிக்கார வளர்றானா, நமக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு எளிமையா வருவானா, முதல்ல அவனை கொள்ளு. இப்படி கூலிப்படைகளையே திமுக ஏவி விட்டுருக்காங்க. சாதாரண மனிதர்களுக்கு இதே பிரச்சனை தான். தமிழகம் முழுவதுமே காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு சட்டம் ஒழுங்கு என்பது இன்று சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணே இங்க பாருங்க அண்ணே, நம்முடைய மாணவர்களுக்கு தர்மவீரர் காமராஜர் ஐயா, அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள்லாம் உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு, ஐநா சபை திரும்பி பார்க்கும் அளவுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இஸ்கான் எப்பவோ இங்க வந்தாங்க, இஸ்கான் கிச்சன் ஆரம்பிச்சாங்க. சென்னை முழுவதுமே காலை உணவு திட்டத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆரம்பிச்ச கிச்சனை எல்லாம் திமுக வந்தோடனே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா கவர்னர் அஞ்சு கோடி ரூபா பணம் கொடுத்துட்டாரு, அது எப்படி கவர்னர் கொடுக்கலாம்? அது எப்படி இஸ்கான் வந்து தமிழகத்துல காலை உணவு திட்டத்தை கொடுக்கலாம்? இஸ்கான் காலை உணவு திட்டம் பக்கத்து மாநிலத்துல கொடுத்துட்டு இருக்காங்க, இது புதுசு கிடையாதுங்க. அதனால் காலை உணவு திட்டமும் மாணவ செல்வங்களுக்கு கட்டாயமா கொடுக்கணும்னா, நியூட்ரிஷியஸா கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க எல்லாம் அவசரத்துல கிளம்பி வர்றாங்க, பாவம், எத்தனை பேர் சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. நாமளே ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடாம தான் பல இடத்துல போறோம். அதனால் நிச்சயமா கொடுக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் அரசினுடைய கடமை தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது இஸ்கான் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனமாக பல இடத்துல பண்றாங்க. தமிழ்நாட்டில் திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறான். இஸ்கான் வச்ச கிச்சனை ஏன் சென்னையில் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? இஸ்கான் காலை உணவு திட்டத்தை கொடுக்கறேன்னு சொன்னதே நீங்க வேண்டாம்னு தடுப்பீங்க. மக்கள் வரி பண்ணம் இல்லாம தனியார் கொடுக்கறது வேண்டாங்கிறீங்களா? அதுல வெங்காயம் போடக்கூடாது, நீங்க வெங்காயம் போடணும், அதுக்கும் இஸ்கான் ஒத்துக்கிட்டாங்க, வேற மாதிரி கொடுக்கறோம். அதனால் திமுகவை பொறுத்தவரை நான் தான் இதை கொண்டு வந்தேன் என்று சொந்தம் கொண்டாடுவதை விட்டுவிட்டு, இதற்கு முன்பே தமிழகத்துல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய திட்டத்தை இன்னும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கிறார் சொல்லுங்கண்ணா. அப்படி சொல்ல, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து என்ன அப்படின்னா, அவர் 40 தொகுதிகளிலும் என்னை விட 1% அதிகமா அண்ணாமலை அவர்கள் சவாலுக்கு தயாரணும். 1% என்ன, 30% அதிகமா வாங்குறோம். நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. நீ பாருங்க எத்தனை நாளைக்கு வந்து வெறுப்பை விதைத்து ஒரு கட்சி நடத்த முடியாது. வெறுப்பை விதைத்து இளைஞர்கள்ட்ட, அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவர்களால் என்ன செய்ய முடியுங்கண்ணா? மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களா, மாநிலத்தில் ஆட்சிக்கு வர போறாங்களா, கொள்கைகள் என்ன? தனி மனித அடிப்படையில் எப்பவுமே சீமான் அவர்களுடைய கருத்துக்கு பல இடத்துல ஆதரவு சொல்லியிருக்கேன். ஆனால் எலெக்ஷன் வரும்போது மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. யார் ஆட்சிக்கு வர்றாங்க, யார் மத்தியில் ஆட்சிக்கு வர்றாங்க, யார் மாநிலத்தில் ஆட்சிக்கு வர்றாங்க, இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. சவால் என்ன, எங்களுடைய தொண்டனே சவால் ஏற்றுக்குவான், அதெல்லாம் தயாரா இருக்கும் எல்லாருக்கும். என்னங்கண்ணா, தனியா போட்டியிடுவீங்களா? அண்ணாமலை ஒப்பீனன் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி ஒப்பீனன் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி ஒப்பீனன் உங்களுக்கு தெரியும். அதனால் என்னுடைய கருத்துக்களை உறக்கமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு யாரெல்லாம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்களோ அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. சீமான் அவர்கள் கூட யார் போனாங்கன்னா, அவங்க கூட கட்சியே இல்லையா, தனியா நிக்கிறாரு. ஏன் தனியா நிக்கிறாருன்னா, யாரும் சேர்த்துக்கிறார். நீங்க இதை தப்பா நினைச்ச கூடாது, அவர் தனியா நிக்கிறது ஒரு பெரிய கொள்கையை பார்க்காதீங்க. யாரும் சேற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தனியா நிக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, என்டிஏ கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இத்தனை கட்சிகள் ஏற்றுக்கொண்டு 25 என்டிஏ கூட்டணியோட பயணம் பண்றாங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 1998 என்டிஏ வந்து 2023 இப்ப 25 கம்ப்ளீட் பண்ணிருக்கு. எல்லா கட்சிகள் எங்களோடு இணைந்து இந்தியாவுடைய சக்தியை இன்னும் பலப்படுத்துறாங்க. அப்படி நாங்க தனியா போவோம் சொல்ல முடியும்? அதனால கேள்வி வந்து சீமானனை கேட்கும்போது அதுல லாஜிக் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி என்டிஏனுடைய பெரிய கட்சியாக இருந்து அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுவதும் 25 சீமான் அவர்கள் சினிமா நடிகராக இருக்கும் பொழுதே என்டிஏ கூட்டணி வந்துருச்சு. அப்ப அரசியல்வாதியில் அவர் கிடையவே கிடையாது. அதனால அவர் புரிஞ்சுக்கணும், ரெக்கார்டையும் டேட்டாவையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசணும். அதனால் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலுவாக வளர்ந்து கொண்டே இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் கட்சி அடிப்படையில் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீமானனுடைய கொள்கை பேச்சு அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேணும். திமுகவை எதிர்க்க நமக்கு ஆட்கள் நிறைய வேணும். திமுகவுடைய தவறுகளை நாம் தொடர்ந்து சுட்டி காட்ட வேண்டும்.
ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டு எங்களுடைய கட்சி கொள்கை அடிப்படையில் நாங்கள் இருவருமே எதிரும் புதிருமா தான் இருக்கோம். நாங்கள் ஒரு ஐடியாலஜி வைக்கிறோம், அவர் ஒரு ஐடியாலஜி வைக்கிறார். அந்த ஐடியாலஜி இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய வாதம். அந்த ஐடியாலஜி ப்ரொக்ரெசிவ் கிடையாது, அது ஆக்கப்பூர்வமான ஐடியாலஜி கிடையாது, ஃபார்வர்ட் லுக்கிங் கிடையாது, டெவலப்மெண்டல் ஓரியன்ட் கிடையாது, இந்தியா என்கின்ற யுனைடெட் கண்ட்ரி ஐடியாலஜி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடியாலஜி என்பது அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக இழுத்துச் செல்லக்கூடிய ஐடியாலஜி. அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடியாலஜி இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, 13வது அக்யூஸ்ட். அதை என்ஐயோட ரிப்போர்ட்டை படிச்சீங்கன்னா தெரியும். அதுவும் ஐஎஸ்ஐஎஸ்க்கு பயத் பயத் என்று சொல்வார்கள், அதாவது அலீஜியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஐஎஸ்க்காக நான் இங்கே வீரனாக செயல்படுவேன் என்று பயத் எடுத்திருக்கு. இதை வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் என்ன சுத்தி தெரியுறாங்க. இந்த உலக இதை நம்புவீங்களா? தமிழ்நாடு காவல்துறைக்கு இதை வைக்க கேட்டுனா, தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கரும்புள்ளி யாராச்சும் வச்சாங்கன்னா, 100 ஆண்டுகள் கழித்து இந்த கோயம்புத்தூர் சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய தமிழக காவல்துறைக்கு இது ஒரு கரும்புள். திமுகவுக்கு இது ஒரு மாபெரும் கரும்புள். 13 பேரை என்ஐயோடைய சார்ஜ் ஷீட் 1, 2, 2 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட், அடிஷ்னல் சார்ஜ் ஷீட், அதை அந்த முக்கியமான கண்டென்ட்ஸ் எல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்ல கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் நோட்ல. எந்த அளவுக்கு ஒரு டீப் ஸ்டேட்டாக கோயம்புத்தூர்ல ஒரு மாடியூல ரேடிகலைஸ்ட் இண்டிவிஜுவல் கோயம்புத்தூர்ல இருந்திருக்காங்கன்னு பார்க்கும் பொழுதே கபகப நமக்கு இருக்கு. இதை போய் சிலிண்டர் பிளாஸ்டர் முதலமைச்சர் சொல்றாரு, அவருக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்காங்கிற கேள்விதான் நான் கேட்டேன். இன்னைக்கு 13வது அரஸ்ட் எப்படி என்ஐஏ பாருங்க, கொடையிற மாதிரி கொடைஞ்சு கொடைஞ்சு, அதுவும் ஜெயில பாத்தீங்களா, 13வது அக்யூஸ்ட் ஜெயில உட்கார்ந்துகிட்டு இந்த ஃபுல் பிளான் எப்படி போட்டான். அதனால் கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை தெளிவாக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். கோயம்புத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய டேஞ்சர்லேருந்து முழுமையாக நாம் என்ன தப்பிக்க, முழுமையாக தப்பிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசோடு நேரடியாக இருக்கக்கூடிய அரசும் அதை போன்ற உறுப்பினர்களும் இங்கே இருக்கணும். சட்டம் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் முன்னிறுத்தக்கூடிய கட்சி இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு தேவை. அதிகாரமே கிடையாதுங்க. மாநில அரசுக்கு வந்து டெரரிஸ்ட் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்னுடைய ஜட்ஜ்மெண்ட் தெளிவா இருக்கு. அப்படி டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்ட கேஸ்ல விடுவிக்கிறாங்கன்னா நிச்சயமாக கவர்னர் அதை எதிர்க்க வேண்டும். கவர்னர் அதற்கு கையெழுத்து போடக்கூடாது என்கின்ற வாதத்தை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக மாண்புமிகு ஆளுநர் முன்பு நாங்கள் வைப்போம். அது சட்டத்திற்கு எதிரானது, அவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடையாதுங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு, மோடி அவர்கள்லாம் பெரிய ஆள், என்னை போல ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. 1,76,000 கோடி ரூபாய் பணம் கொண்டு வருது, இது பதில் சொல்ல சொல்லுங்க. நான் வெள்ளை அறிக்கை சொல்ல சொல்லுங்க. டெவலப்மெண்டல் ப்ராஜெக்டை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன், தொண்டு தண்ணிகளையே கத்திட்டு இருக்கேன், இது பதில் சொல்லுங்க. அதனால் மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்ததை விட நாங்கள் நியாயமாக தரவு அடிப்படையில் வைத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் மோடி ஐயாவை பதில் சொல்ல சொல்லுவோம். அண்ணே, சிலிண்டர் விலையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஒரு ரொம்ப சீனியர் ஜெர்னலிஸ்ட் அண்ணன், நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இலங்கையில குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் வாருக்கு பிறகு கேஸும் பெட்ரோலும் 250% உயர்ந்திருக்கு. பங்களாதேஷ்ல பாகிஸ்தான்ல அந்த கொலாப்சிங் எக்கானமி. இன்னைக்கு சமீபத்தில் அமெரிக்கால ஒரு தேர்தல $5 போயிடுச்சு ஒரு கேலன். அமெரிக்கால $3 தாண்டினதில்லை. இல்லை ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் டபுள். இந்தியாவை பொறுத்தவரை நீங்க அந்த சூழ்நிலையை பாருங்கண்ணே. ஏன்னா பெட்ரோல் டீசல் கேஸ் என்பது உற்பத்தி ஆகாத பொருளை இறக்குமதி பண்ணிட்டு வர்றோம். அதனால் விலையை ஏறாம பார்த்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம். அதை கஸ்டமர் கொடுக்காம பாஸ் ஆன் பண்ணாம லேண்டிங் காஸ்ட் பிளஸ் ப்ராசஸிங் ஃபீயோட மத்திய அரசு கூட எண்ணெய் நிறுவனங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமா நானே பாத யாத்திரை போகும் பொழுது சில பெண்கள்கிட்ட சொன்னேன், அவங்களே சொன்னாங்க, ஐயா மோடி ஐயா எல்லாம் சூப்பரா பண்றாங்க, நாங்கெல்லாம் சாலையோர கடையில பஜ்ஜி விற்கிறோம், முறுக்கு விற்கிறோம், சாதாரண வேலை செய்யறோம், கேஸுங்கிறத எங்களுக்கு மூலதனம், எங்களை போன்ற மனிதர்களுக்கு நிச்சயமாக இந்த கேஸ் விலைங்கிறது கொஞ்சம் குறைக்கணுங்க ஐயா நீங்கன்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க. அதை நாங்களும் எங்களுடைய தலைவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். இன்னைக்கு 200 ரூபாய் மோடி ஐயா குறைச்சிருக்காங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தேவை என்பதற்காக. போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய் பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்காங்கன்னா தேவை என்று. ஆனால் இங்க இருக்கிற திமுக வாயிலேயே வட சொல்றாங்க. தேர்தல் அறிக்கையில் 100 ரூபாய் கேஸ் விலையை குறைப்போம் என்று சொன்ன திமுக 28 மாசம் ஆச்சு. வெட்க கேடுனா, வெட்க கேடுனாது. கர்நாடகாவில் கூட காங்கிரஸ் மேல பல குற்றச்சாட்டு இருக்கு. தேர்தல் அறிக்கையில் எதோ சொல்லிட்டாங்க, செய்ய முடியாதெல்லாம் சொல்லிட்டாங்க.
இன்னைக்கு அந்த ஸ்டேட் நாசமா போனாலும் செயல்படுத்தலாம்னு செயல்படுத்துறாங்க. ஏன்னா 60,000 கோடி நீங்க கர்நாடகால கஜானால பணம் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் முடிஞ்சது, அவ்வளவுதான், காலி அது. ஏன்னா 5 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகா வந்து முடிச்சிருவாங்க காங்கிரஸ். ஆனாலும் அறிக்கையில சொல்லிட்டுமே செஞ்சிடலான்னு போறாங்க. 28 மாதமாக 100 ரூபா ஒரு சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறேன்னு சொன்ன திமுக அதை கொடுக்காம எதையுமே சொல்லாம செய்த மோடி ஐயா குறை சொல்றாங்கல்ல, இவங்க எல்லாம் ஆண்டவன் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அடுத்து பாருங்க, பெட்ரோல் 5 ரூபா டீசல் 4 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க, எங்கன்னா குறைச்சாங்க. வெஹிக்கிளை மெஷர் பண்றோம், அதை மெஷர் பண்றோம்னு சொல்லிட்டு. அதனால திமுகவை பொறுத்தவரை குறிச்சமே இல்லாம இந்தியாவில் ஒருத்தவங்க தைரியமா பொய் சொல்ல முடியும்னா கோல்டு மெடல் திமுக கொடுக்கணும், கோல்டு மெடல் கொடுக்கணும். ஏன் நீ பொள்ளாச்சியில காயர் காயரை ஆரஞ்சு கட்டுகளை வச்சது யாருன்னா, காயரை பொள்ளாச்சியில நம்முடைய காயர் ஃபேக்டரி பித்து அது ஆரஞ்சு கேட்டகரியில வச்சது மாநில அரசு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஆரஞ்சு கேட்டகரியில வச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க அமைச்சரா இருக்கும் பொழுது 5 கோடி 3 கோடி 2 கோடி அதை வச்சு ஒரு 500 கோடி ரூபா கலெக்ஷனை போட்டு இன்னைக்கு எலெக்ஷன் வருது மாட்டிக்கிட்டாங்கடா முடிஞ்சு போச்சு எல்லாம் கோபமா இருக்காங்கன்னு இவங்களே மத்திய அரசு போய் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற மாதிரி ஒயிட்டுக்கு மாத்துங்கிறாங்க. இதை விட காமெடி இந்தியாலேயே நான் பார்த்தது கிடையாது. நீங்களே ஆரஞ்சுக்கு வச்சுங்க. நான் ஹைகோர்ட்ல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய ஆபீசர் சப்மிட் பண்ண அபிடவிட் நான் ரிலீஸ் பண்றேன். சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆபீசர் அவங்க வந்து அபிடவிட் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி வந்து பொள்ளாச்சியினுடைய விவசாய நண்பர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த காயர் ஃபேக்டரினால பெரிய பிரச்சனை. அந்த ஆபீசர் பேர் பாருங்கண்ணா, ஜாயிண்ட் சீஃப் என்விரான்மெண்டல் இன்ஜினியர் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சரஸ்வதி, அவங்க சரஸ்வாணி. அபிடவிட் இங்க இருக்கு பாருங்க, செல்போன்ல வச்சிருக்கேன். அந்த அபிடவிட்ல தெளிவா சொல்றாங்க, பொள்ளாச்சியில விவசாய நிலமெல்லாம் கெட்டு போச்சு, அதனால வந்து அதை வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், குறிப்பா இந்த காயரு பித்தெல்லாம் வந்து மத்திய அரசு என்ன சொன்னாங்க, கிரீனு ஒயிட்டு ஆரஞ்சு ரெட், உங்க ஊர்ல எதெல்லாம் பொல்யூஷன் இருக்கோ நீங்களே அந்தந்த கேட்டகரிகளை வச்சு நீங்க வரைமுறைப்படுத்துங்கன்னு மத்திய அரசு சொன்னாங்க. ஆனா பொள்ளாச்சியில் இருக்கிற காயரை ஆரஞ்சு கேட்டகரியில வச்சது யாரு, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அதை எதிர்த்து காயர் போர்டு அப்பீல் போறாங்க. எப்ப அப்பீல் போறாங்கன்னா 2021 அப்பீல் போறாங்க. அதற்கு தமிழ்நாட்டினுடைய ஜாயிண்ட் சீஃப் என்விரான்மெண்டல் இன்ஜினியர் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சென்னை சரஸ்வதி மேடம் அவங்க அபிடவிட் கொடுத்து இல்ல இல்ல காயர் உண்மையாலுமே பொல்யூஷன் பண்ணது, அதனாலதான் ஆரஞ்சுல வச்சிருக்கோம்னு ஆர்கியூ பண்ணிட்டு இன்னைக்கு 2 ஆண்டுகள் கழிச்சு சும்மா ஒரு 4 பேர்த்த டெல்லி கூட்டிட்டு போயிட்டு தொடர்ச்சியாக காயர் போர்டு ஆஃப் இந்தியா அண்ணன் குப்புராம அவர்கள் தலைவரா இருக்கிறாங்க. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல்லயே காயர் போர்டு ஆஃப் இந்தியா ஒயிட்ல வெயிங்கன்னு தான் காயர் போர்டு ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்கு. இன்னைக்கு அப்படியே மாத்தி என்ன டிராமா பாருங்க. அப்புறம் அது திமுகக்கு மட்டும்தானே இந்த பொய் சொல்றது, எங்களுக்கு அது வரமாட்டேதுன்னு, அதுக்கு ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போடணுமான்னு தெரியல. அவங்களே தப்பு செஞ்சு அவங்களே மாட்டிக்கிட்டு அவங்களே அதை எப்படி மாத்துறாங்க பாருங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டாதானே பிஜேபியில அரசியல் பண்ண முடியும். நீ சும்மா உண்மையை பேசிக்கிட்டு எத்தனை நாளை சுத்துவீங்க. அதனால அதே போலதான் இந்த டீசலும் கேஸும் அதே போலதான் எல்பிஜி. தமிழ்நாட்டுல அண்ணன் கி வீரமணி அவர்களை தவிர எல்லாரும் வரவேற்கிறாங்க. லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதரர்கள் கோயம்புத்தூர்ல வரவேற்றிருக்கிறாங்க, பேப்பர்ல ஆடு கொடுத்திருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க, அலுவலகம் வந்து பார்த்திருக்காங்க. விஸ்வகர்மா யோஜனா 13,000 கோடி ரூபாய் செப்டம்பர் 17 1 லட்சம் ரூபாய் கடன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 2 லட்சம் ரூபாய் கடன். தமிழ்நாட்டில் யாருமே எதிர்க்கவில்லை. வேலை இல்லாத கி வீரமணி அண்ணன் எதிர்க்கிறார், ஏன்னா அவர் இருக்குன்னு காட்டணும். அப்பப்ப இந்த மாதிரி போடுவார், பௌர்ணமி அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றது, அமாவாசை அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றது, தாலி அறுப்பு போராட்டம், புதுசு இல்லை. அதே போல இந்த போராட்டம் அவங்க பாட்டு போராட்டம் நடத்திட்டுனேன். இதனால் விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். 13,000 கோடி ரூபாய் பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். இது குலக்கல்வி எல்லாம் இல்லைன்னா என்னென்ன குலக்கல்வி, ஆல்ரெடி ஒரு தொழில் பண்றவங்க தொழிலை விஸ்தாரப்படுத்துவதற்காக இந்த திட்டம். சரி, கி வீரமணி அண்ணன் லாஜிக் எடுத்துக்கலாம், ஆட்டோ டிரைவர் அண்ணுக்கு நாங்கள் லோன் கொடுத்தா அவர் ஆட்டோ டிரைவராகவே இருக்கணுங்கிறக்காக லோன் கொடுக்குறோமா, இல்ல சாலையோர வியாபாரிகளுக்கு சுவநிதி திட்டத்துல லோன் கொடுத்தா அவர் சாலையோர வியாபாரியாகவே இருக்க வேண்டும் என்று கொடுக்கிறோமா, இல்ல தொழிலை பெருக்க வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும் என்பதற்காக. அப்படின்னா இதே லாஜிக்கில் அவர் ஆட்டோ டிரைவருக்கு போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாரா, இல்லை மோடி ஐயா முத்ரா திட்டத்தில் ஆட்டோ டிரைவருக்கு லோன் கொடுத்துட்டாங்க, ஆட்டோ வாங்கிட்டாங்க, அப்போ ஆட்டோ டிரைவரில் ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்க ஆட்டோ தான் ஓட்டணுமா, இல்லை அவங்க இன்னும் ஈச்சர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோம். அதனால் கீ வீரமணி அவர்கள் இன்னும் 1950
பெரியாரையா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா மாறிவிட்டது. விஸ்வகர்மா திட்டத்தில் இந்த திட்டம் என்பது தொழில் தொழங்குங்கன்னு கொடுக்கல, தொழிலில் இருக்கவங்களுக்கு பணம் வருது. நீங்கள் விஸ்வகர்மாவா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தொழிலை விஸ்தாரப்படுத்த வேண்டுமா? 13,000 கோடி ரூபாய். லாஜிக்கே இல்லாமல்லாம் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்றாங்க. என்னங்க நான் பதில் சொல்றது? நன்றி அண்ணா. அண்ணா ஈரோடு புதுக்கோட்டை திருச்சி அண்ணா 39-39 என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அண்ணா. யாரு ஜெயிச்சா என்ன என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் நீங்க பாருங்க. நன்றி அண்ணா. 39 எல்லாமே மோடி ஐயா தானே போதும். என் வீட்டுக்கு எதுவும் வரல, உங்க வீட்டுக்கு வரல. 39 அதெல்லாம் பாத்துக்கலாம் தலைவர். கண்டிப்பா அதற்கான நேரம் வரும்பொழுது பேசுவோம். இது எப்படின்னா காலையில நீங்க சொன்ன அண்ணன் சொன்ன மாதிரி யாரோ பத்திரிகையில் நான் பேசாத ஒன்னு போட்டு விட்டாங்க. இது நான் பேசியிருக்கேன் இல்லையே நான் சொல்லல. 25 இடத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் அளவுக்கு நம்முடைய கட்சி நண்பர்கள் முதல்ல தயாராகும். அது கட்சிக்கு நாம வைத்திருக்கக்கூடிய டார்கெட். கட்சி தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு அந்த அளவுக்கு கட்சியை பலப்படுத்த என்னுடைய ஆசை. இப்ப கூட்டணியில் இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா பெரிய கட்சியா இருக்காங்க. 39-39 நம்ம ஜெயிப்போம். இப்போதைக்கு அதான் நிலைப்பாடு. ஏன்னா 25 இடத்துல தயாராக வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் அறைகோல் விடுத்துட்டேன். அப்படின்னா நீங்க தயாராகும். அங்க நீங்க போட்டியிடாம கூட்டணி கட்சி போட்டியிட்டாலும் ஜெயிக்க வைங்க. பட் கட்சியாக ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை நம்ம கட்சியை வளர்க்கறதுன்னா 25 இடத்துல கட்சி ஜெயிக்கும் அளவுக்கு நீங்க தயார்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு டீம் போட்டிருக்காங்க. கூட்டணி கட்சி நின்னாலும் சந்தோஷம் தான், ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நன்றி.